ஹே கைஸ் வெல்கம் டு தங்கச்சார்ஸ். இன்னைக்கு இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, உங்கள் பெயிண்டிங் நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் வீடியோ உங்கள் பெயிண்டிங் வந்து ரொம்ப பார்க்க ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து கேன்வஸ் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு எது பேப்பர் யூஸ் பண்ணுறீங்களான்னு என்கிட்ட கேட்டார். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன் நான் என்ன யூஸ் பண்ணேன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் கேன்வஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கேன்வஸ் வந்து பார்த்திங்கன்னா 3-4 குவாலிட்டி கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நான் ரோல் வாங்கியிருக்கேன். இப்போ நான் ரோல் கூட நான் காட்டுதேன் கேனஸ்க்கு. இங்கே இதுதான் ரோலு. நான் இந்த ரோல் வந்து எனக்கு வந்து 15 மீட்டர் கிட்டே ஆயிடுச்சேன். எதுக்கு நான் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கலன்னா, ஃபஸ்ட் குவாலிக்கு வந்து ரொம்ப பைசா, அதனால தான் நான் இந்த ரோல் ஒரேடி அந்த ரோல் வாங்கி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால் இந்த ரோல் வாங்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு கேனஸ் வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் ஆனால், ஆனால் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ரஃபாக இருக்காது, ஆனால் கலரிங் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் நமக்கு அதோட நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும்னு நம்ம அதுக்கு என்ன பண்ணுறதுதான் இன்றைக்கி நாங்கள் காட்ட போகிறேன். இங்கே இருங்க, இது வந்து கிசோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இருந்து இது நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். கிசோண்டு போட்டிங்கனாலே வந்துடும் இது பெயிண்டிங் ஸ்மூத்தாக இருக்குன்னு. அந்த காரணமே இந்த இது தான். அண்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டாக ஆட்டோம், ஒரு வீடாக ஆட்டோம், நம்ம வந்து வால்லேருந்து நம்ம நல்லா பண்ணிடுறோம், செவ் இருந்து நல்லா அழகாக பண்ணிடுறோம். பட் நம்மளுக்கு வந்து பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் தெரியாது, ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஃபினிஷிங் இருக்கும். அப்போ பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம ஃபினிஷிங் இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லாம்பின் ஒன்று வருது, இந்த புட்டி மாதிரி, அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து பார்க்கும்போது அந்த செவர் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்க. அதே மாதிரி தான் சேம் நம்ம வந்து இந்த கேன்வஸில் நம்ம இந்த அப்ளை பண்ண போகிறோம். நான் 1/2 kg கிட்ட நான் வாங்கியிருக்கேன் இது. 1/2 kg ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 550 கிட்ட வந்துச்சு எனக்கு அது. பட் இது வந்து வெளிநாட்டுக்காது, இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன், நான் இந்தியாவுக்கு வாங்கியிருக்கேன். நான் இங்கே நான் இதான் இந்தியா, நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் இந்தியாவுக்கு. இது வந்து கேமல் கம்பெனிக்கு. நான் இது யாருமே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று யூஸ் பண்ணும் போச்சு நம்ம இதுவும் காட்டினு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணேன். இது வந்து கேமல் கம்பெனிக்கு, இதுவும் அது சேம் கிசோ தான். இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது, ரெண்டுமே சேம் தான். ஆனால் இது வந்து வெளிநாட்டு ப்ராடக்ட்டு, இது வந்து இந்தியா ப்ராடக்ட்டு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் காஸ்ட்டும் நம்மளுக்கு கம்மி, ஏன்னா இதெல்லாம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து 300 ரூபாய்க்கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் உள்ளது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு இந்த பைசாவுக்கு வந்து கூட 200 அப்படின்னா நம்ம 1 கிலோ வாங்கிட்டு போயிடலாம் இது. அதனால தான் நான் இப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு நான் நீங்கள் ஃபுல்லாக காட்ட போகிறேன். இருக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெயிண்டிங் இருக்கலாம் நான் அப்படிங்கா 18x12 inch நான் சைஸ் வந்து இப்படி வெட்டிடுவேன். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த 1/2 kg வந்து எத்தனை பெயிண்டிங் சைஸ் படி எத்தனை பெயிண்டிங் யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த 1/2 kg வந்து எனக்கு யூஸ் ஆகுன பெயிண்டிங் டோட்டலாக நான் இந்த இப்போ நான் உங்களுக்கு காட்டின அந்த சைஸ் காட்டினோம்னா, அந்த சைஸுக்கு வந்து 10 பெயிண்டிங் தான் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஈவன் நான் அந்த தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணலைன்னா, வெறும் ப்ரெஷ்ஷுக்கு மட்டும் தான் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ப்ரெஷ் வந்து காஞ்சிடக்கூடாது தான், நான் அந்த ப்ரெஷ்ஷுக்கு மட்டும் தான் லைட்டாக முக்கிய எடுப்பேன். ஆனால் 10 பெயிண்டிங் தான் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் ஆனால் நான் சொல்கிற சைஸ் மட்டும் தான், ஆனால் அதோட பெரிய சைஸுக்குன்னு சொல்ல, இப்போ நான் உங்களுக்கு சொல்லலாம் 18x12 inch அதுக்கு வந்து எனக்கு 10 பெயிண்டிங் தான் இது யூஸ் ஆச்சு. அதனால தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இந்தியாவுக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்லேருந்து இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 880 தான், 880 தான் இதுக்கு ப்ரைஸ். ஆனால் 1 கிலோக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் தான் இது. கேன்வஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிசோன்ட்டு வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் பெயிண்டிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தூக்கி காட்டும் இந்த பெயிண்டிங்கு. பட் இப்போ வந்து நான் உங்களுக்கு இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த போர்டில் வந்து இப்படி அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த ஸ்டிக் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, 2 inch வந்து ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த ப்ரெஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், கொஞ்சம் கூட அந்த ரஃபாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரஃபாக இருக்கும்போது இருக்கலாம் வந்து இந்த ஸ்க்ராச் மாதிரி ஸ்க்ராச்சாக வந்துடும், அந்த லைன்லேனா வந்துடும். அப்போ வந்து பார்க்க வந்து நல்லா இருக்கா, மேலே கீழே ஆயிரும். அப்போ அதனால் நல்லா ஸ்மூத்தாக உள்ள ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க ப்ரெஷ்ஷு, இந்த ப்ரெஷ்ஷை பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. இப்படி ஒரு ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கோங்க 2 inch. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண கூட லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் நினச்சிக்கங்க. தென் இங்கே பாருங்கள் எப்படி, நான் இவ்வளோத்துக்கு மட்டும் இப்படி எடுத்துகிட்டு நான் இப்படி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது இருக்கலாம் ஒரு சைடாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த நடுசிலும் வர சைடு சைடு அப்படி அப்ளை பண்ணுவாங்க, ஒரு சைடாக ஒன் சைடாக வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் கி. ஏன்னா இந்த கொஞ்சம் டக்குன்னு காஞ்சிரும், நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு டக்குன்னு காயும், ஆனால் உள்ளே இருந்து டக்குன்னு காயாது. ஏன்னா 1 மணி நேரம் நம்ம வந்து காய கண்டிருக்கும், மினிமம் 1 to 1.5 மணி நேரம் நம்ம காய கண்டிருக்கோம். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள்.
ஏன்னா நீங்கள் அப்ளை வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சைடாக வந்து மேலே கீழே இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் இனிமேல் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக இவரேன் நான் உங்களை சொல்லியிருந்தேன், இந்த ப்ரஷ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டாக நிட்டுனேன், நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த ப்ரஷ் வந்து முக்கிருங்க. இப்போ நமக்கு வந்து திரும்ப ஸ்மூத்னஸ் கிடச்சிடும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடுறாங்க, ஏன்னா கொஞ்சம் கட்டியே விடுங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுல என்னென்னா அப்போ நீங்கள் வந்து நாலு கோட்டிங் அடித்தா கூட காணாது. இதுலேருந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ் வந்து நல்லா கழுவிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே விட்டுருந்தீங்களா அப்போ இந்த ப்ரெஷ் வந்து ஒன்றுத்துக்கு ஆகாமல் போயிடும், கிசர் இருக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் மாதிரி, கொஞ்சம் பிளாஸ்டிக்கான ரப்பர் மாதிரி இந்த ப்ரெஷ்ஷுக்கு ஒரு முடியும் வந்து எல்லாமே காஞ்சி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டிக்கிடும். நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க, ரெண்டுக்கு மூணு டைம் வாஷ் பண்ணிங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்த பெயிண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ரொம்ப ஆயிரும். அதனால் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா 30 மினிட் to 60 மினிட் வர ஒரு காய விடுங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பாதை காஞ்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த வெளியுள்ள லைன் வெளியுள்ளது வந்து நமக்கு காஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து காயமாக இருக்கும். பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும் அந்த பேப்பர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் கிட்ட காய விட்டுருங்கண்ணா. நான் இவ்வளோ தான் இப்போ நான் வந்து இது முடிஞ்ச இது காஞ்சதுக்கப்புறம் நான் டேரெக்டாக பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 100% இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பெயிண்டிங்கு. ஏன்னா இது வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டில் நம்ம எது வாங்குறதுன்ட்டு. ஆனால் ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா ரெண்டுமே குறை சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் தந்தாப்பில் உங்கள் பட்ஜெட்டுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் ரெண்டில் எதுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் கேன்வஸில் பெயிண்டிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரோலே வாங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்னு சொல்லுவேன். ஏன்னா பைசா ரொம்ப கம்மி. இதே நீங்கள் போர்டு வாங்குதிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்டாக வந்துடும். அதனால் உங்களுக்கு இதே நீங்கள் பைசா இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்டு வாங்க. ஏன்னா போர்டுக்கும் ரோலுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. போர்டு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க, ஏன்னா ஃபினிஷிங் கூட இருக்கும் அந்த நாலு சைடு. ஆனால் கேன்வஸ் ரோல் வந்து எப்படின்னா நமக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸிங் வரைக்கும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கோம், அவ்வளோதான். இப் வேறு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து ரோல் அங்கே தான் ரோல் வாங்க, போர்டு அங்கே தான் போர்டு வாங்க. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ வீடியோலேருந்து இவ்வளோ தான். நான் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுப்பேன். வேறு உங்களுக்கு இதை பற்றி தெரிலனா நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுதான் இருக்க லிங்க்கு, அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. வேறு இதே நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் சைடில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க நம்ம அடுத்த வீடியோ போவோம். ஓகே, பாய்.